ஹலோ, வெல்கம் டு தேனம்மா சமையல். டுடே என்ன டிஷ்னு வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா கோதுமை அல்வா பண்ண போறோம் இன்னைக்கு. ஓகே, நீ கோதுமை அல்வாக்கு என்னென்ன தேவை? மெயினா கோதுமை தான் தேவை. ஓகே, கோதுமை, பால், கேஷோ, கிஸ்மிஸ் அண்ட் கீ. ஓகே, இதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கோதுமை அல்வாவை மேக்ஸிமம் இரும்பு கடாயில் எல்லாம் ஸ்வீட்டோ இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அடி பிடிக்காம நல்லா வரும். அதனால ஃபஸ்ட்டு இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க. இரும்பு கடாயை எடுக்கிறதுக்கு முன்னாடி மெயினாக ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண வரோம்னா கோதுமை, உங்களுக்கு தேவையான அளவு கோதுமை. கோதுமை நான் இந்த ஒரு பவுலில் எடுத்திருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ தேவைன்றத நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. கோதுமை கூடயே கேஷோ போட்டுடணும், அதனால முந்திரி பிரவுனா மாறிடுச்சுன்னா கோதுமை மாவு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால கோதுமையும் முந்திரியும் ஒன்னா நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அண்ணி செம்மையா செய்றீங்க போலிய. கடைசியா நீ சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்றத மட்டும் சொல்லு. யா ஷூர், அண்ணி கண்டிப்பாக. மறக்காம லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணு, ஷேர் பண்ணு. இந்த கோதுமை நல்லா வறுத்திருக்குன்றது இந்த முந்திரியை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். மாவு நல்லா வெந்திருக்கா அப்படின்றது, மாவு நல்லா வெந்திருந்தா தான் அந்த ஸ்வீட் வாயில திரளாம இருக்கும். இங்க பாருங்க, இதுவாகல, ஸ்டிப்பா இருக்கு. அப்ப இன்னும் கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணலாம். டீப் ஃப்ரை பண்ணலாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முந்திரி கிறிஸ்பியா உடைஞ்சா மட்டும்தான் மாவு நல்லா வெந்திருக்குன்றது அர்த்தம். அதனால முந்திரியை வச்சு மாவு எந்த அளவுக்கு வறுபடுறதை செக் பண்ணிக்கோங்க. பாருங்க, முந்திரி நல்லா கிறிஸ்பியா உடைஞ்சிருக்கு. நம்ம இது பண்ண பால் ஸ்லோவா ஊத்திக்கோங்க. பால் மேல ஃபோர்ஸா வரும், பார்த்து வைக்கோங்க. பால் ஊத்திட்டு கூடவே சுகர். அல்வா ரெடி. அல்வா பதத்துக்கு வந்துருச்சு பாத்தீங்களா, கோதுமை அல்வா ரெடி.